ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான விலாகோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லாஸ்ட் ஷாப்பிங் அண்ட் பொங்கல் ஷாப்பிங் அதெல்லாம் டீட்டெயில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணல, இப்போ தான் பண்ணுறேன். அதுக்குரிய ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, அதனால தான் வீடியோஸ்லாம் ரொம்ப டிலே ஆகுது. ஒரு கரெக்டான டைமிங்க்கு வீடியோஸ் டயட் பிளாக்ஸ் டயட் அப்டேட்லாம் கொடுக்க முடியல. ஸோ எகெயின் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம், நியூ ஹோமுக்கு போகிறோம். ஸோ இப்போ தான் ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருந்தோம். அதோடய ப்ராசஸ் நான் கொஞ்சமாக காமிச்சிருந்தேன், பட் இப்போது மாறப்போகிற வீடை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எங்களோட டாப் டு பாட்டம் எல்லா ப்ராசஸும் நான் காமிக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. இன்னும் வீடு பார்த்து ஷிஃப்ட் பண்ணி செட் பண்ணணும். அதுவும் இந்த தடவை கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம். அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பிங்க்கு கிளம்பலாம். இன்றைக்கி ஷாப்பிங்க்கு பார்த்திங்கன்னா வீக் டேஸில் நானும் அத்தையும் தான் போகிறோம். ஸ்ரீஜித்தை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி. ஜிஆர்டியில் வந்துட்டு ஸ்ரீஜித்துக்கு வெள்ளியில் வந்து ஒரு செயின் தான் வாங்கலான்னு பிளானு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செயின் தான் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு சரி காப்பும் வாங்கி போட்டு விடலாம் அப்படின்ட்டு குழந்தையில போட்டது. ஆனால் அவனுக்கு சரியாக காப்பு செட் ஆகலை. சரி இந்த டைம் கொஞ்சம் பெரிய பெயின் ஆகிட்டான் போடுவான் அப்படின்னு நினச்சி இந்த செயினும் காப்பு வாங்கினேன். ஸோ செயின் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ரேட் வந்து மீடியமாக தான் போயிட்டுருக்கு. செயின் வந்து 1800 என்னமோ வந்துச்சு, காப்பு வந்து 2000 வந்துச்சு. பட் காப்பு நல்லா வெயிட்டாக இருந்தது. இது வந்து காப்பு மாதிரி இல்லாமல் வளையல் மாதிரியே தான் நான் எடுத்திருந்தேன். மேலே கொஞ்சம் கூர்மையாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் அது அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால் நான் இது சூஸ் பண்ணேன். செயின் வந்து 1800 அந்த மாதிரி, காப்பு வந்து 2000 அந்த மாதிரி தான் வந்தது. ஓகேவா இருக்குது, பட் அவன் செயின் நல்லா ஹாப்பியாக போட்டிருக்கான். இதுதான் போடலை, காப்பு தான் வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. அண்ட் வேறு இந்த செக்ஷனுக்கு போகல, வேறு எதுவும் நாங்கள் பார்க்கல. என்னோடய அவுட்ஃபிட் வந்து இதுதான், ஆஜியோலேருந்து வாங்கினது. ஆக்சுவலி இது நான் வாங்கும்போது செம்ம குண்டாக இருந்தேன், 80 kgs இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓரளவுக்கு 8 kgs லாஸ் பண்ணவும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் இந்த வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸில் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டயட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாலும் நான் எகெயின் வந்து பேக் டு ஃபார்ம் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்ட்ரீட்லேயே வந்து டவுன் ஹால் தான் போயிருந்தோம், போத்திஸ் வந்திருந்தோம். ஸோ போத்திஸில் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துகிட்டு ஸ்ரீஜித்துக்கு எடுத்துகிட்டு அத்தைக்கு எடுக்கலான்ற பிளான் தான். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை சீக்கிரமாக நான் ஆகவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கடையில் தேடி எடுக்கிறது சுத்தமாக பிடிக்காது, ஆன்லைன் தான் எனக்கு பிடிக்கும் எப்பயுமே. ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்லத்தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து ஸ்ரீஜித்துக்கு இன்றைக்கி டக்கு 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 டக்குன்னு செட் ஆயிடுச்சு. குழந்தைங்க ட்ரெஸ்ஸு பார்க்க தான் குழந்தைங்க ட்ரெஸ், ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இந்த கோட் ஷூட் எல்லாமே வந்து ஒரு 3 செட்டு 5 செட்டு இருக்குது, மொத்தமாக சேர்த்தே 2000 ஸ்டார்டிங்கு, ஒரு 1800 இருந்தது. பட் அவ்வளோ ஹெவி அவன் போடுவானன்றதே டவுட்டு. ஸோ அதனால் நான் அதை எடுக்க யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எத்னிக் வியரை எடுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்ரீஜித் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஸ்கூலில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, பட் போயிட்டு இருந்த வரைக்கும் அடிக்கடி ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு எத்னிக் செட் தான் போட்டு சொல்லுவாங்க. அவனுக்கு எத்னிக் ட்ரெஸ்ஸே இருக்காது. சரி அதனால் நம்ம எத்னிக்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த செட்டு பார்த்துருந்தேன். ஸோ இதுவும் வந்து 1800 அந்த மாதிரி ரெண்டு கலர் தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக போட்டு அழகு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் தான், பட் அவங்க வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கவும் மாட்டாங்க. இன்னொன்று, ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ்க்கு அவ்வளோ எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு மோஸ்ட்லி நான் அவனுக்கு ஃபஸ்ட் க்ரே ஆஜியோ இந்த மாதிரி வந்து டெய்லி யூஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் எடுப்பேன். இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் எத்னிக் செட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அப்புறம் அத்தைக்கு ரெண்டு சாரீ சூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பில் பண்ணிவிட்டு வேகமாக வந்துட்டோம். ஏன்னா ஸ்ரீஜித்துக்கு வந்து ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண லேட் ஆயிரும், 12:30 அவனுக்கு முடிஞ்சிடும். அதனால் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வரும்போது ஸ்ரீஜித்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அந்த ரெண்டு சாரியில் பார்த்திங்கன்னா ஒரு சாரீ டேமேஜ் இருந்தது, அவசரத்தில் அதை கூட பார்க்காம நான் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹரிபவனம் ஹோட்டல் இருந்தது. ஸோ ஹரிபவனம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசை, பட் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இன்றைக்கி பார்சலில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டி வாங்கியிருந்தேன். நான் ஜிஆர்டி போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஏதாவது நகை கிடைக்குன்னு போயிட்டு அந்த வெள்ளி செக்ஷனு ஆன்டிக் மாடலு அதில் மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டி எடுத்து சூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் கூட ஒரு ரோஸ் கோல்டு அப்புறம் ஒரு கோல்டன் கலரு
அப்புறம் வந்துட்டு சில்வர்லேயே வந்து கோல்டு பிளேட்டடு, அப்புறம் ஸ்டோன் வச்ச ஆன்டிக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுப்பேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா காலில் போட்டிருக்க மாட்டேன். என்னோடய வெயிட் லாஸ் பிளாக் பார்த்துட்டு கூட கேட்டிருந்தீங்க மெட்டி போட மாட்டிங்களா அப்படின்னு. ஆக்சுவலி போடக்கூடாது அப்படிலாம் இல்லை எனக்கு. எனக்கு என்னென்னா நல்லா குண்டாகும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஃபிங்கர்ஸு காலில் வரல எல்லாமே தான் வந்து குண்டாயிரும். அப்போ என்னென்னா ரொம்ப டைட் ஆயிரும் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ போடுற மாதிரி. அதே மாதிரி தான் எனக்கு கையிலையும் ரிங்கெல்லாம் எதுவுமே போட முடியாது. ஸோ ரொம்ப லூஸாக இருக்க ரிங்கு தான் எப்போயாவது போட முடியும். அதே மாதிரி தான் இப்போ மெட்டியும் வந்து சுத்தமாக போட முடியாமல் இருந்தது. அட்ஜஸ்டபிள் வாங்குவேன். இன்னொன்று என்னென்னா ஷூ போட்டு வாக்கிங்லாம் போகும்போது அது இடிக்கும், அது ஒரு மாதிரி அந்த இடமே புண்ணாகும். அதனாலே எனக்கு வந்து மெட்டி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. எவ்வளோ அளவுக்கு நான் பிடிச்சி மெட்டி போடுவேனோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த வெயிட் ப்ராப்ளம்னால எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் போடல. பட் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மெட்டி ஃபோட்டோ ஆட் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் அப்கமிங் விலாகில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹரிபவனம் பிரியாணி இன்றைக்கி டயட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஜிஆர்டி போயிட்டு வந்து ஒரு கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் ரெண்டு எக்கு சாப்பிட்டுக்கலாம் தான் பிளானு. பட் பார்த்திங்கன்னா கிரில் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் ஆட்டோ புக் பண்ணது வந்துருச்சு, வெயிட் பண்ண முடியல. அது ரொம்ப சின்ன ரோடு. ஸோ அதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி அந்த வறுவல் மாற்றிட்டாங்க. பயங்கர எண்ணெய், அதை பார்த்தோன்னே அப்படியே ஆயில் மிதக்குது. சாப்பிட்றக்கே பயமாக தான் இருந்தது. அப்புறம் அத்தைக்கு ஸ்ரீஜித்துக்கு எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி. சரி நாட்டுக்கோழி சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாள். அதாவது டயட்டு ஃபுல்லாக சீட் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் இருந்தாலே பெட்டர்னு எனக்கு தோணிடுச்சு. அப்புறம் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனும் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெண்டும் நான் சாப்பிட்டேன். டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ டயட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு ஒரு டே பிஃபோர் எடுத்தது. ஸோ அப்போ வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருந்தது, அன்னையெல்லாம் ப்ராப்பராக தான் போயிட்டுருந்தது. பட்டு பொங்கல் அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா என்னால் ப்ராப்பராக டயட் பண்ணி ஷூட் பண்ணி போட முடியல. ரீசன் வந்து இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் தான். ஸோ நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அதில் சின்ன சின்ன ஐடியாஸ் டிப்ஸு ட்ரிக்ஸு இது கூடவே டயட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீஜித்தோட பொங்கல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரு இந்த சஸ்பெண்டரோட வர்ற மாதிரி. ஸோ இது வந்து 840 ருபீஸு, சூப்பராக இருந்தது. அண்ட் இதான் பொங்கல் அன்றைக்கி போட்டிருந்தான். இன்னொரு எத்னிக் செட் வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அண்டு செயின் ரிங்கெல்லாம் போட்டு ஸ்டைல் பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தோம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.